ப்ரோ படம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குண்ணா, ஹிட்டாக சூப்பராக இருக்கு. நல்லா இருப்பா. நான் படம் பண்ணுவேன். படம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. விஷாலா ஆக்டிங் வேற லெவல்னு. நான் வந்து விஷால் பிரபாஸ் இவங்க ரெண்டு பேர் படமும் பார்ப்பேன். எனக்கு பிரபாஸ் நான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். அடுத்து எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து விஷால். இப்போ வந்து இது வந்து ஏற்கனவே வந்து வீரமை வாகேஸ்வரும் ஃபெயிலியர் ஆச்சு. இந்த படம் ஆவரேஜாக போனாலும் கூட வந்து விஷாலுக்கு ஒரு பேக்காக இருக்கும். அடுத்து எங்கள் அண்ணன் பிரபாஸோட சலாருக்கும் வெயிட் பண்ணுறேன். ராதேஷம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, அதி புரூஸ் பல ட்ரோலை பார்த்துருச்சு. அதான் எனக்கு வந்து பிரபாஸ் விஷால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாண்டிய நாடு கதகளி இந்த வீரமை வாகி சூழ்நிலை பாட்டு அந்த யதார்த்தமான விஷாலில் நான் பார்த்துருக்கேன். அவர் அந்த மாசு இல்லாமல் பேர் எடுத்தார். இப்போ திரும்பி வந்து இல்லை, இன்னும் ஒரு சந்தோஷம்னா அந்த மலைக்கோட்டை படத்தில் அந்த டைட்டில் கார்டு வரும்ல புரட்சி தளபதினு, அதை இப்போ திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு பழைய விஷால் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கு முடியாது. ஆனால் கதை கொஞ்சம் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு. டிஎஸ்பி டிஎஸ்பி அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு, சொல்ல பண்ணுறாரு இந்த படத்தில். அந்த படத்தை இல்லை அந்த ரோலு கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு. நல்லா தூங்கினேன், அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாக நல்லா படம் போடாது. ஓரளவுக்கு பார்க்கலாம். நான் இப்போ இடம் வலிக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு விஷால் மற்ற விஷால் படம் ஆக்ஷன் நல்லா இருந்தது. பழைய பேர் விஷால் நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கிறேன். ஒரு திருப்தி இல்லைண்ணா, படம் பார்த்த ஒரு திருப்தி இல்லை. கதை சூப்பர்ண்ணே, கதை அருமையாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஃபைட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம்னு தோணுது. ஃபைட்லாம் செம்மையாக இருந்தது. முன்னே இப்போ ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி ஃபைட்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஃபைட்டில் குறை வைக்க மாட்டேன் நம்ம தளபதி, புரட்சி தளபதி. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆ, சாங்ஸ் ஒரு சாங் நல்லா இருந்தது. இளைஞர்கள் அதாவது ரசிகர்கள் தான் வைக்கிறது. அது மட்டும் இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தலை வந்து அவர் பேரை வேணாம் சொன்ன மாதிரி இவர் சொல்கிறாரு. புரிச்சு ட்ரீட்மெண்ட் வேணான்ட்டு அதை பார்த்து ஒரு காப்பி எடுத்து சொல்கிறாரு சொல்கிறாங்க. அப்படிங்களா? அப்படிங்களா இல்லை ப்ரோ, தளபதி வேறு, புரட்சி தளபதி வேறு, அவ்வளோதான். தளபதி வேறு புரிச்சு, நாங்கள் ரசிகள் வைக்கிறது தான், மாற்றமே கிடையாது. நாங்கள் வைக்கிற பேர் தான். படத்தில் காம்படிஷன் எதாவது இருந்துச்சுங்களா? காம்படிஷன் அவ்வளோ இல்லைங்க. காம்படிஷன் இல்லை. அந்த பையன் வர்றது அப்பப்போ வர்றது தான், அந்த பேசுறது தான் காமெடியாக இருக்குது, அவ்வளோதான். படம் ஒரு ஃபேமிலியோட என்டர்டைமெண்ட் பார்க்கலாங்களா? ஆ, ஒரு என்டர்டைன்மெண்ட், நல்ல என்டர்டைன்மெண்ட். ஆனால் விஷால் படம் அப்போலேருந்தே பார்ப்போங்க. நான் பசங்க எல்லாருமே எங்கள் செட்டில் எல்லாருமே அப்போலேருந்தே விஷால் படம்லாம் பார்ப்போம். இப்போ அந்த செட்டுலாம் இப்போ இல்லாதது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஒரு படம் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இட்டாலும் சரி பார்ப்போம். எங்களுக்கு வந்து விஷாலும் சரி, பிரபாசனாவும் சரி, எவ்வளோ ட்ரோல்ஸை சந்தித்தாலும் சரி, எவ்வளோ படம் ஃப்ளாப் ஆனாலும் சரி, அவங்க எங்களுக்காக வந்து படம் எடுக்கிறாங்க.
அந்த பிடிக்காதவங்க பிடிக்கிறவங்க அதை பற்றி கவலையே இல்லை. அவர் எங்களுக்காக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜானரில் இருக்கிறாங்க. ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்களா? ஆக்ஷனுக்கு அப்புறமா இல்லை, விஷால நான் வந்து ஆக்ஷன் வந்து யதார்த்தமாக இருந்துச்சு. அந்த பாண்டிய நாட்டில் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் ஒன்று வரும்ல, அந்த அரக்கல்லாம் தூக்கி போட்டு அந்த மாட்டு வண்டி கட்டையெல்லாம் பிடிங்கி அடிப்பார்ல, அந்த பயிற்சினை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு திருப்பி ஃபீல் ஆயிடுச்சு. சாங்ஸ் சாங்ஸ் வந்து கதையோட ஒன்றி வர மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ரெண்டு சாங் இருந்துச்சு. மக்களுக்கு இந்த படத்தை கருத்து சொல்கிறாங்களா? இது வந்து கருத்து சொல்கிற படம் கிடையாதுங்க, இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கான்செப்ட்.